அவர்கள் காலத்தில் அவனுக்கு அடிமை செய்ய ஒரு கூட்டம் வேண்டும் என்று அரசு நினைக்கிறது. அப்படிப்பட்ட அரசில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே முதலில் இந்த அரசு அந்த இடத்தை மீண்டும் எடுத்தோம். அதில் 9 செண்டி நிலத்தை அவனுக்கு பட்டிய நிலத்தைச் சேர்ந்த அவனுக்கு சொந்தமான நிலத்தை தற்காலிக பணிநீக்கம் செய்தார்கள். ஆனால் திடீரென்று சென்ற மாதம் மக்களுக்கு வேண்டும் என்று செய்யவில்லை. ஏன், நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஆண்ட காலத்திலிருந்து இந்த தலித் மக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, இம்மக்களை சமன் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களா? இல்லை, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விடுவித்து விட்டார்கள். அங்கே தலித்துக்களும் பணி தங்களுக்கு உரியவனாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லையே. எனவே 30 பேருக்கு மேல் சரணடைந்தும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்திய அளவில் நடைபெறுகிற ஆணவ படுகொலைகள் தேசிய அவமானம் என்று உரையாற்றினார். அதற்கு ஏற்ப இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் ஆணவ படுகொலை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அந்த ஆணவ படுகொலை கண்டித்து அதை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும், அந்த ஆணவ படுகொலைகளை செய்வதற்கு கூலிப்படையை பயன்படுத்துகிறார்கள், கூலிப்படையினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் மதுரையில் டெபேதா சந்தையில் நிறுவன் சக்கரவர்த்தி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் சில போலிகளை கைது செய்திருக்கிறார்கள். எனவே அவரை கொலை செய்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சக்கரவர்த்தியினுடைய தந்தையார் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த கொலையாளிகள் சவால் விடுத்திருக்கிறார்கள். எனவே மூக்கையா அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உஞ்சை அரசன், முதன்மை செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி.